ഇത്ര നല്ല ദൈവത്തോടു ഞാൻ എന്തു ചെയ്തു നന്ദി ചൊല്ലോ. ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிறேன் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 91:15 இப்படி வாசிக்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இங்கே ஆண்டவராகிய தெய்வம் ஒரு வாக்கு பண்ணுகிறார், என்னை நோக்கி ஒரு பக்தன் கூப்பிடும் பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பிரியமானவர்களே, நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம், நம்முடைய தெய்வம் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே, நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிறதா என்று நாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு தாவீதை பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். 1 Samuel 30:8 அதை வாசிக்கிறோம். தொடக்கத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், பின்தொடரட்டுமா என்று. அந்த வசனத்தின் முடிவில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒரே வார்த்தையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், அந்த வார்த்தையிலே அந்த ஜெபத்துக்கான பதிலை நம்ம அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காரணம் என்ன? தாவீதுக்கும் தெய்வத்துக்கும் இருந்த உறவு அப்படி. தாவீது தெய்வத்தை நோக்கி ஆமீன், அந்தி சந்தி மதியம் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். நீங்களும் நானும் தெய்வத்தோடு ஒரு நல்ல ஒரு ஜெப உறவை நாம் கீப்ப பண்ணுவோம் என்றால், நம்முடைய ஜெபம் ஜெபிக்கப்பட்ட உடனே தெய்வ சமூகத்திலிருந்து நிச்சயமாக நமக்கான பதில் வந்திருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் இழந்து போன சகலத்தையும் திருப்புவேனா, அல்லவற்ற அந்த காரியத்தை செய்யவா, பின்தொடரவா என்று கேட்டபொழுது உடனடியாக அந்த வசனம் முடிவதற்கு முன்பாக அவர், நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று மறு உத்தரவு வந்தது போல, இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உடனடியாக மறு உத்தரவு தெய்வ சமூகத்திலிருந்து வந்திடும். தெய்வ சமூகத்தில் வருவதற்கு ஏதுவாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை தெய்வத்தோடு கூட நல்ல உறவை கீப்பு பண்ணி நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல தெய்வாவியானவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.